our channel Today Bible Verse in Tamil. இன்றைய வசனம் யோவான் 8:36. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்ற வாக்குத்த வசனத்தை இன்று தியானிப்போம். இந்த வாக்குத்தம் எவ்வளவு அருமையாயிருக்கிறது! பிசாசு நம்மை இருளில் இருக்க பண்ணுகிறான் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். நாம் அநேக வேளைகளில் தவறிழைக்க நேரிடுகிறது. அநேக வாலிபர்கள் நான் குடிக்க விரும்புவதே இல்லை, பிரச்சனை செய்யவும் விரும்புகிறதில்லை, ஆனால் நண்பர்கள் மது அருந்த அழைக்கும் போது என்னால் மறுக்க இயலவில்லை. இதிலிருந்து வெளியே வர விரும்பியும் முடியாமல் போராடி கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். நீங்களும் இவ்வாறே பாவ சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவதற்கு போராடி கொண்டிருக்கலாம். மனம் தளராதிருங்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் கூறுகிறது. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்றும் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. நாம் சேவிக்கும் தேவன் எவ்வளவு ஆச்சரியமானவர்! உங்களை அரண்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் விடுவிப்பதற்காக ஆண்டவர் இயேசு சரீரத்தில் அநேக பாடுகளை பட்டு தம் ஜீவனை பலியாக ஈந்தார். நீங்களும் சாபங்களின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்கள் சாபங்களை சிலுவையின் மூலம் எடுத்து போட்டார். ஆம், அவர் சிலுவையில் தம் சொந்த சரீரத்தில் எல்லாவற்றையும் சுமந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவரின் மீது விசுவாசம் வைத்து ஆண்டவரே என்னை மீட்கும்படியாக உம்முடைய சரீரத்தில் என் சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று கூறுங்கள். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பா என்று வேதம் கூறுகிறது. வேதாகம நாட்களிலும் இருளில் வாழ்ந்த அநேகரை குறித்து பார்க்கிறோம். சவுல் ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்தான். ஆனாலும் தேவன் தம்முடைய இரக்கத்தின் மூலம் அவனை வெளியே கொண்டு வந்து தமது ஊழியனாக்கினார். கண்ணிமைக்கும் நேரத்தில் அது நடந்தது. நான் சாபத்தினுள் இருக்கிறேன் என்று நீங்கள் கூறுகிறீர்களா? கெட்ட பழக்க வழக்கங்களோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? அதனால் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து விட்டீர்களா? ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தின்படி உங்களை விடுவிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் எல்லா அரண்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் விடுவிக்கப்படுவீர்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, வல்லமை நிறைந்த உம்முடைய வாக்குத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் இருக்கிற வண்ணமாகவே உம் அண்டை வருகிறேன். உமக்கு பிரியமான வாழ்க்கை நடத்துவதற்காக போராடி கொண்டிருக்கிறேன். நான் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் முற்றிலும் இழந்து போனேன். என் மீது இரக்கமாயிரும். எனக்காக சிலுவையில் நீர் செய்த விலையேற பெற்ற தியாகத்துக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் விடுதலையாக்குகிறவர்கள் மெய்யாகவே விடுதலை பெறுவார்கள் என்று உம்முடைய வசனம் கூறுகிறது. ஆண்டவரே, இப்போதும் உம்முடைய விடுதலையின் கரம் என் வாழ்விலுள்ள சாபங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றுவதாக. இருளின் வல்லமைகளை தோற்கடித்து என்னை விடுவிப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.